அரசாங்கம் எந்த அளவுக்கு திட்டங்களை போட்டாலும் அதற்கான தான் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரம் என்பது ஒவ்வொரு வருடமும் ஒரு வாரம் அதாவது வழக்கமாக அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி ஆறு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த இருந்து தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி வரை ஐந்தாம் தேதி வரை இந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரம் என்பது அனைத்து மத்திய அரசாங்கங்களுடைய அலுவலகங்களிலும் கொண்டாடப்படுகிறது இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த வருடத்தினுடைய அதனுடைய செய்தி இந்தியில் எந்த அளவிற்கு மக்களுடைய பங்களிப்பு ஊழல் தடுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை பற்றி நம்மிடம் விளக்கமாக சொல்வதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் வெங்கடாச்சலபதி நம்மளோட இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சுப்பிரமணிய குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வழக்கமா இந்த வாரம் வந்து அக்டோபரினுடைய இறுதி வாரங்கள் முப்பத்தொன்னாம் தேதி முடிகிற மாதிரி இது கொண்டாடப்படும் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் மட்டும் இது முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு நவம்பர் அஞ்சுல இருந்து முடிகிற மாதிரியான இந்த ஒரு கொண்டாட்டம் அமைஞ்சிருக்கு இதுக்கு என்ன பிரத்யேக காரணம் ஏதாவது உண்டா அல்லது இதுதான் வழிமுறையா வரவுதா ஊழல் கண்காணிப்பு வாரம் எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை ஒட்டியே நடத்தப்படுவது போன வருடம் நடத்ததற்கும் இந்த வருடம் நடத்துவதற்கு வித்தியாசம் என்னன்னா போன எப்பவுமே முப்பத்தொன்னாம் தேதி ஒன்னு இந்த ப்ரோக்ராம் முடியும் இல்லைன்னா இந்த நிகழ்வுகள் வந்து தொடங்கும் ஸோ இந்த வருஷம் முப்பத்தொன்னுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஐந்து நவம்பர் வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன ஊழல் அப்படிங்கிறது

இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பகம் தேவை என்பதை உணர்ந்து திருவாளர் சந்தானம் என்பவருடைய தலைமையின் பேரில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டியின் பரிந்துரைகளின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் நம்மளுடைய பாராளுமன்றம் அப்ரூவல் கொடுத்து இது ஒரு வந்து ஸ்டாச்சுவாக மாற்றி இந்த அமைப்பு வந்து இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்புடைய ஒரு விசேஷம் என்னன்னா இது வந்து சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்பு இண்டிபெண்ட் பாடி அண்ட் இந்த பாடி வந்து எதுக்குன்னா பார்லிமெண்ட்ல தான் வந்து இவங்களுடைய ரிப்போர்ட் சமர்ப்பிப்பாங்க அண்ட் இந்த கமிஷனுடைய அமைப்பாளர்கள் வந்து சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் மற்றும் இரண்டு விஜிலன்ஸ் கமிஷனர் இவர்கள் மூன்று பேரும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக நிறுவனம் செய்யப்பட்டவர்கள் நேரடியாக வரக்கூடியது பட் பரிந்துரை ஒரு குழு இருக்கும் அந்த குழு வந்து பரிந்துரை செய்யும் அந்த குழுல வந்து பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் மற்றும் அங்கத்தினர்கள் இருப்பார்கள் பட் இந்த அப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு வந்து இட் இஸ் டன் பை தி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அதுதான் இப்ப இவங்க இந்த மூன்று பேர் கொண்ட உறுப்பினர்களுக்கு கீழே எல்லா மத்திய மாதிரியான இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிபிசி என்ற அமைப்பின் உதவியாளர்களாக அவர்களுடைய எக்ஸ்டெண்டட் ஆம் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் எல்லா விதமான மத்திய அரசாங்கத்தின் அலுவலகங்கள் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகள்

பேங்க்கில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இன்ஸ்பெக்ஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்னு ஒரு தனி விங் இருக்கு அந்த விங்கோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு பிரான்ச்லையும் போய்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏதாவது செயல்முறையில் அதாவது ப்ரொசீஜரல் லேட்ஸ் இருக்காங்க பார்ப்பாங்க அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எப்படின்னா அந்த பேங்க்கு அவங்க சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணுறது ஒன்று இதை தவிர்த்து ஒவ்வொரு வங்கியிலையும் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒரு பெரிய போர்டு இருக்கும் அதில் வந்து ஹோஸ்ட் இந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு நீங்கள் கொடுக்கலான்னு அவங்களோட பேர் அவங்களோட இமெயில் ஐடி அவங்களோட மொபைல் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ பப்ளிக் வந்து எதுக்குமே தயங்காமல் அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதை தவிர்த்து அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து சீ செய்யலை ஆர் அவங்களுக்கு இதில் திருப்தி இல்லை அப்படின்னாக்கா அவங்க டேரெக்டாக இன்டர்னல் ஓம்பட்ஸ் மேன்னு ஒரு செட்டப் இருக்குது அந்த 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 செட்டப் வந்து அவங்க ஸ்டெப் முப்பது நாளில் இருந்து சீ செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க அவங்க ஸ்டெப்பின் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க அதுவும் இல்லைனாக்கா இட்வில் கம் டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எம்டி அவங்கள வரும் அங்கேயும் அவங்களால சில சமயம் வந்து அவங்களோட அவங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் அப்போது ரைட் டு த ஓம்பட்ஸ் ஆர்பிஐ நிர்வாகம் செஞ்சு ஓம்பட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜரல் லேப்சஸும் இருக்கும் இன்னொன்று வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாமலும் இருக்கும் அடுத்தது அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்வதற்காக சில வழிமுறைகள் அனுபவத்துக்கு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி டைத்தில் தான் நம்ம வந்து இப்போ இந்த ஊழல் கண்காணிப்பு அந்த விராசிட்டியை பார்க்கறதுக்கு வேறு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் பிரான்ச்சில் இருந்து சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மற்ற பேங்க்ல இருந்துருவாங்க எங்கள் இன்டர்னல் ஆஃபீஸர்ஸே ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒருத்தர் வச்சிருக்கோம் நாற்பத்தி ஒம்பது பேர் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட பர்பஸ் என்ன இது தே ஹவ் டு பி விஜிலண்ட் இந்த ப்ரிவென்டிவ் முன்னாடி வந்து பிரான்ச் மேனேஜருக்கு போய் போய் சொல்லுவாங்க நீங்கள் எந்தெந்த மாதிரி தவறுகளை நீங்கள் அவாய்டு பண்ணணும் அதனால உங்களுக்கு வந்து தவறுகள் நேர்ந்ததுனாக்க அதை எப்படி அதை நிவர்த்தி செய்யணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா இந்த கம்ப்ளைன்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க அதையும் மீறி வந்ததுன்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதனால் சிஸ்டம் வந்து ஆங்கர்டு வெல் ரொம்ப ரொம்ப ஆங்கர் ஆகிருக்கு ஸோ அதனால் இப்போ பொதுமக்களுக்கு இப்போ எதுக்காக இது வருதுனாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்றதே தெரியாது இப்போ இந்த மாதிரி மீடியாவில் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க அது விழிப்புணர்ச்சி வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறது அந்த ஒழிப்பு வந்து சரியாயிடும் அதுக்காக தான் இந்த என்டையர் வீக் கொண்டாடுறது சார் இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அதாவது ரெண்டு தரப்புல இருப்பாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வெளிப்படையாக தெரியலாம் பரவாயில்ல நான் தைரியமாக சொல்றேன் இந்த ஊழலை பற்றி அப்படின்னு சொல்ற ஒரு தரப்பு இருப்பாங்க இன்னொரு பக்கம் எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நான் வந்து ஆனால் இந்த ஊழல் இருக்கு நடக்குது அதை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க சார் இப்படி ரெண்டு தரப்பு இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி வந்து கமிஷனை அணுக முடியும் அதுக்கான வழிமுறைகள் என்ன இந்த பயமும் இந்த தயக்கமும் பொதுமக்கள் மத்தியில் நிறைய இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் இன்ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை வந்து நம்ம மத்திய அரசாங்கம் இயக்கித்தது இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகார்கள் செய்ய விரும்புவர்கள் ஏதோ ஒரு நடைமுறை தவறுகள் நடைபெறுகிறது என்றால் அவர்களுக்கு பயம் இருந்தால் அவர்கள் வந்து எந்த மாதிரியான நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த புகாரை அளிக்க வேண்டும் என்று வரைந்துள்ளது அது அதுபோக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய புகாரை வந்து எழுதலாம் எழுதிட்டு அவங்க அந்த புகாரில் அவங்களுடைய பேரை சம்மந்தமாக கொண்டு வரக்கூடாது கையெழுத்து போட தேவையில்லை ஆனால் அந்த புகார் அனுப்பக்கூடிய கவரை வந்து நல்லபடியாக ஒட்டி அது மேலே இந்த பிட்பி அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் இன்ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தெளிவாக எழுதி கமிஷனுக்கு வந்து அனுப்பிச்சாச்சுன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்படணும் இந்த கமிஷன் வந்து அந்த புகாரை கையெழுத்து இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக பரிசீலனை செய்து உண்டான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பது தினம் சரி இப்போ ஒரு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அமைப்பு மேலே அல்லது ஒரு அதிகாரி மேலே நான் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் அது உங்களை வந்து அடைஞ்சிடுச்சா அல்லது அதுக்கான நடவடிக்கை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா நீங்க வந்து கண்டிப்பாக இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் சைட் இருக்கு அதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் என்ஐசி டாட் இன் அதில் வந்து இந்த பிட்பிக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனே இருக்குது நீங்கள் அதில் போய் உங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் ஆனால் இது தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து இந்த பிட்பி ஸ்கீமில் கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ண பிரகாரம் எந்த சமயத்திலும் நீங்கள் வந்து கமிஷனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கக்கூடாது இது காரணம் என்னன்னிங்கன்னா அந்த புகாரை கொடுப்பவரே வந்து என்னை பற்றிய விவரங்கள் தெரியக்கூடாதுன்னு கொடுக்குறாரு அவர் அதை சொல்லிவிட்டு திருப்பி அவர் கேட்டார்னு வச்சிங்க எந்த வகையிலும் வரலாம் அதனால் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அவர் நம்பிக்கையாக இருக்கலாம் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா கடந்த வருஷத்தில் மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் கமிஷனை வந்து அடைந்திருக்கின்றன இது வந்து ஒரு ஒரு ஃபினாமினல் இன்க்ரீஸ் இதெல்லாம் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமிஷனுக்கு வந்து ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் இவ்வளோதான் வரும் இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் புகார்கள் வந்திருக்கிறது இது மேற்கொண்டு உயரும் என்பது எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அது காரணம் என்னன்னா இந்த நடவடிக்கைகள் நடைமுறைகள் இந்த கமிஷனுடைய பகிர்ந்தளிப்பு வந்து நல்ல நம்பிக்கை புகார்கள் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆனா அதுல ஒரு முரண் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அதிகமா வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது வந்து இவ்வளவு ஊழல் இருக்கா இன்னமும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் அதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா இந்த முரணை நீங்க எப்படி பாக்குறீங்க

படம் பயம் இருக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பண்ணிட்டு இப்போ பார்க்கறதுக்கு ஆள் இருக்கா நம்மளுக்கு தெரியாமல் எவனோத்தை சொல்லிடுவான்ற பயம் வந்தாலே அந்த அறுபது பர்சன்ட் ஆளுங்க நிறுத்திடுவாங்க ஸோ நீங்கள் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர வர நேர்மையின் வந்து மேலே போயிட்டே இருக்கும் இதோட அடுத்தது என்ன இன்டர்னல் இதில் வந்து விசில் ப்ரோயர் பாலிசின்னு ஒன்று எல்லா பேங்க்லேயும் சரி அது எப்படின்னாக்கா அதுதான் ப்ரொடெக்ஷன் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு லஞ்சமோ இது ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் சொல்றது பயப்படுவாங்க தேங்குவாங்க அவங்களுக்கு ப்ரொடக்சன் கொடுக்குறதுக்காக இருந்தால் விஜல் ப்ளேயர் பாலிசி அவன் எழுதி கொடுத்தான்னா ரெஸ்ட் அ தட் இட் இட் நாட் பி ரிலீஸ் அதர் தேன் யார் யாருக்கு சம்பந்தமோ அவங்கள தவிர்த்து யாருக்குமே அதை பத்தி விவகாரம் தெரியாது ஆனா அது மேல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஸோ இந்த இந்த விஜில் ப்ளேவர் பாலிசி அண்ட் அவர் சிவிசி ஓ டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்து கம்பெனியா ஒர்க் பண்ணும்போது ஒரு பீரியட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லஞ்சம் குறஞ்சிருக்கிறது வாய்ப்புகள் ஜாஸ்தி சிற்பர் ஒரு ஒரு ஊழல் பற்றின புகார் உங்ககிட்ட வருது அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்க இப்போ கமி அட்வைஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டைரெக்டாக எங்களுடைய இந்த வங்கிக்கு நான் வந்து முதன்மை விழிப்புணர்வு அதிகாரியாக இருக்கும்போது எனக்கு கம்ப்ளைண்ட் டைரெக்டாக வரலாம் இல்லை கமிஷனுக்கு டைரெக்டாக போகலாம் இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போகலாம் எந்த வகையில் ஒரு புகார்கள் போனாலும் அந்த புகார் புகார்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்காக இது அந்த அந்த துறையை வந்து சேரும் அப்படி வரும்போது முதன்முறையாக அது சிவிஓ ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு தான் வந்து சேரும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாச்சு அப்படின்னிங்கன்னா முதல் கடமை யாருடைய அதிகாரியாக இருந்தாலும் அந்த அவருடைய கடமை என்னவென்றால் அந்த புகார் உண்மையிலேயே அந்த மனுதாரரால் அனுப்பப்பட்டதா இல்லையா என்பதை விசாரிக்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமையே சில புகார்கள் வேறு சிலரால் அனுப்பப்பட்ட கதைகளும் உண்டு அதனால் முதல் முறையாக வரும்போது இந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம் அந்த புகார் மனுதாரருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த புகாரை நீங்கள் தான் அனுப்பித்தீர்களா ஒப்பம் கொடுக்க வேண்டும் என்று கேட்போம் அப்படி ஒப்பம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து ஒரு பதினைஞ்சுலேருந்து முப்பது நாள் கூட நடைமுறைக்கு வரணும் சரி இப்ப வந்து ஒரு விதமான தன்மை இருக்கு இன்னொன்னு வங்கிகள் மக்களிடையே மிகப்பெரிய பாலமாகவும் இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து இந்த ஊழல் கண்காணிப்பு மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது வங்கிகளுடைய சேவை இன்னும் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டிஎடி தட் இஸ் அ டர்ன்அர் டைம் எந்த ஒரு ஈவெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட கால வரையற்கு உள்ளால செய்யணும்ன்றது வந்து வங்கியோடு கோட்பாடுகள் இப்போ ஒரு லோன் அப்ளிகேஷன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அதை நாலு வாரத்துக்குள்ள அது எந்த லோன் அமௌண்ட்டும் அதை பற்றி அவங்க டிசிஷன் எடுத்து கொடுக்கணும் இவங்க கொடுக்கலனாக்கா கம்ப்ளைண்ட் வரும்ன்ற தெரிஞ்ச பட்சத்தில் எங்கள் வங்கி அதிகாரிகள் வங்கி ஊழியர்களுக்கும் தெரியும் நான் அதை பண்ணலைனாக்கா இவங்க வந்து மேல்நடத்தை சொல்லுவாங்க அடுத்தது தேவையில்லாத காரணங்களுக்காக லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறது அதில் வந்து அது ஒரு டவுட் வரும் அது வந்து குறைஞ்சிரும் மூணாவது தேவையில்லாத காரணங்களுக்காக பெண்டிங் வச்சுக்கிறது அப்படினிங்கன்னாக்கா நம்ம கிட்டே தக்க வச்சுக்கிறது அது வந்து இப்போ பேங்க்கில் வரப்போ பிரான்ஞ்சு பிரான்ச்சு மேலே ரீஜனல் ஆஃபீஸ் இப்போ எங்கள் பேங்க் எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றது இருக்குது நாற்பத்தி ஒம்போது ரீஜன் இருக்குது ஏழு ஜோன் இருக்குது இது வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் பேங்க் இருக்குது அதுக்கு மேலே சென்ட்ரல் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் ஒரு அப்ளிகேஷனை வந்து இப்போ எங் என்னோடய பவர்லேயோ போர்டோட பவர்லேயோ வருதுனாக்க அது இந்த மூணு நாலு கட்டங்களையும் தாண்டி வரணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வாரம் இல்லை அஞ்சு நாள் பத்து நாள் அதில் வச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அவங்க வந்து தக்க வச்சிட்டாங்கனாக்கா அதுவே ஒரு டவுட்டாக எந்த காரணத்திற்காக தக்க வைத்திருக்காது டவுட் வந்துடும் சரியாத புரியாத காரணங்களா இருந்ததுனாக்க அவங்க வச்சுக்க மாட்டாங்க சோ இந்த சட்ட திட்டங்கள் வந்து இட் டிசிப்ளின் இஸ் ஆர்கனைசேஷன் நம்பர் தரேன் இந்த டிசிப்ளினுங்கிறது வந்து அதர்வைஸ் அவச்சும் கொண்டு முடியும் பட் நீ வேணும் சொல்லலாம் நம்ம வந்து ரோட்ல பாத்தீங்கன்னாக்கா சிக்னல் இல்லாத ரோட்ல ஃபாஸ்ட்டா போகலான்ட்டு நீ சிக்னல் இல்லாத ரோட்ல போனோம்னா எவ்ளோ ஆக்சிடென்ட் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் சிக்னல்கள் இருந்தாக்கா எல்லாத்தையும் வரையறுத்து கோட்பாடுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் சட்டத்திட்டங்களும் அதே தான் இதை மேலும் மேலும் நிறைய அவேர்னஸ் வந்து வச்சுங்க அவன் கொடுக்கும்போதே சொல்லுவான் சார் நீங்கள் நாலு வாரத்துக்குள்ளே இதை ப்ராசஸ் பண்ணணும் இல்லைன்னாக்கா அவங்க ஈடி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உடனே அந்த அளவுக்கு விழிப்புணர்வு தான் இந்த இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறது அவன் விழிப்புணர்வு வர வர என்ன ஆகுனாக்கா எப்பவுமே கஸ்டமர் சைட்லேருந்து வாடிக்கையாளர்கள் தரத்துலேருந்து எங்கே டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க நிர்வாக தேர்வு வந்து உயர்வாக இருக்கும் சரி இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட் அதாவது இப்போ நீங்கள் இந்த ஐஓபியில் நீங்கள் வந்து சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா இஃப் யூஆர் பார்ட் ஆஃப் த பேங்க் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட எப்படி நம்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் மக்களுக்கு வரலாம் அப்போ நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த பேங்கா அல்லது நீங்கள் வெளியிலிருந்து வந்திருக்கீங்களா இந்த ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான் கண்டிப்பாக இந்த கேள்வி நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய கேள்வி எல்லா விதமான பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வரக்கூடிய சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அவர் அந்த துறையிலிருந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்பட மாட்டார் உங்கள் கேள்வி பிரகாரம் எங்களுடைய பங்களிப்பு இந்த வங்கியினுடைய நடைமுறைகள் இந்த வங்கியினுடைய செயல்பாடுகள் இந்த வங்கியினுடைய வளர்ச்சி இதில் எல்லாவற்றிலும் சீஃப் விஜிலன்ஸுடைய ஆஃபீஸுடைய பங்கேற்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவர் வந்து தன்னை ஒரு அங்கமாக நினச்சிக்கணும் ஆனால் அதே சமயம் கம்ப்ளீட்டாக மாறிடக்கூடாது அதனால தான் எங்கள் ரோல் வந்து ரொம்ப கஷ்டம் வெளிப்படுத்தி காமிச்சுட்டோம் வங்கியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து எங்களுடைய சகஜமாக ஒரு பழகி அவங்களுடைய குறைகளையோ இல்ல செயல்பாடுகளில் உள்ள கஷ்டங்களையோ சொல்ல மாட்டார்கள் நாங்க ரொம்ப வந்து அவங்களோட வந்து இணைஞ்சிட்டோம்னு வச்சுங்க நாங்களே எங்களை மறந்துரும் நான் தப்புகளை வந்து சரி என்று சொல்லக்கூடிய நிலைமை எங்களுக்கு வரலாம் இது வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரோலு அதை வந்து சரியாக செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை நிச்சயமா சார் இல்லை இது இதுல வந்து இது வந்து ரெண்டு நோக்கத்தில் பாக்கணும் நீங்க இப்போ எதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து ஆளுங்க இருக்காங்கனாக்கா ஒன்னு வந்து அவங்களோட எக்ஸசைஸ் பவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரையறு வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகள் வந்து செயல்படணும் இப்ப அந்த வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகளை செயல்படுறாங்களா படலங்கிறது அந்த வங்கியிலேயே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் மிஸ் பண்ணாங்கன்னாக்கா இப்போ சில சமயம் இருந்தாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த மாதிரி பண்ற சான்சஸ் கம்மியாயிட்டு போகும் இப்போ நீங்க இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ பேங்க்ல எல்லாரும் வந்து யாருமே அந்த கோட்பாடுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராவது ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வரப்போறாரு அவர் வந்து இதெல்லாம் பார்க்க போறாரு அதனால எல்லாத்தையும் சரியா வச்சுப்பாங்க நான் சொன்ன மாதிரி எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ட்வெண்ட்டி கான்சென்ட் எல்லாத்திலையும் உங்களுக்கு ஒர்க் எண்பது விழுக்காடு எதுவுமே நேர்மையான வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகளில் தான் செயல்படுவாங்க அந்த இருபது கோட்பாடு கூட பார்த்தீங்கன்னா கூட ஐம்பது டு அறுபது பர்சன்ட் வந்து யாராவது நம்மளை சூப்பர்வைஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுனாக்க அவங்களும் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ வெரி அதாவது சின்ன சிறிய விழுக்காடு மக்கள் தான் இது பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் மிஸ் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இப்போ பாருங்க இப்போ பேங்க்ல அந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேங்க்லேருந்து வந்து ஆ அசோசியேஷன் இருப்பாங்க ஆஃபீஸர்னாக்க அந்த அதிகாரிகளுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாரு கேல்கல் அவார்ட் ஸ்டாஃப் அவங்களுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாரு ஸோ அவங்களுடைய குறைபாடுகள் அவங்களுடைய நோக்கங்கள் அவங்களோட நெசசிட்டி சொல்றதுக்கு சேர்மன் ஒருத்தர் இருப்பார் இப்போ பேங்க்ல வந்து இப்போ பிவி வந்ததுக்கு அப்புறமா சேர்மென்டர் நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மென்ற கான்செப்ட் இன்ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து பாலிசி ப்ரொசீஜர் தான் பண்ணுவார் டெய்லி பேங்கோட செயல்பாடுகள் எல்லாம் இது பண்ண பேங்க்கோட டெய்லி செயல்பாடுல பாக்குறது ஓல் டைம் டைரக்டர்ஸ் ஒரு ரெண்டு பேர் பேருக்கு ஐஓபிஎ பொறுத்தவரைக்கும் ரெண்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அதை தவிர்த்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் சிவ இருப்பாங்க இது மூணு பேரும் டெய்லி நடவடிக்கை பாக்குறவங்க இவங்க மூணு பேர் வேற பேங்க்ல வந்து இருப்பாங்க ஆனா அதே பேங்க்ல இருந்து அவங்க வந்து போர்டுல ஃபுல் டைம் டேரக்டர்ஸ் இதை தவிர்த்து ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட பிரதிநிதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரதிநிதி அப்புறம் வந்து கவர்மெண்டோட பிரதிநிதி அப்புறம் மற்ற வேரிய செக்டர் ஸ்டார்ட் அப்னோட பிரதிநிதி இவங்களாம் இருப்பாங்க டாப் டாப்மோஸ்ட் வந்து வெளியே வந்ததுனால இவங்க நம்மளுடைய ஒன் சைடட் வியூ எடுக்கிறது ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு எப்படின்னாக்க பயாஸ்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருந்தும் அதுக்கும் மேலே வர அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் பார்க்கறதுக்காக தான் இந்த விஜிலன்ஸ் இது எப்படினாக்க மக்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறதுக்கு தான் இந்த வருஷம் மோட்டோ வந்து ரொம்ப சிறப்பான மற்ற எந்த வருடமும் இல்லாமல் ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவை வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து உண்டாக்கி கொடுத்துருக்கீங்க ஸோ இது எந்த அளவுக்கு இதில் பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கணும் எல்லாம் எந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்க இதோட பங்கு எடுத்துக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இந்த வருடத்தினுடைய முக்கியமான அம்சம் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் ப்ரொமோட்டிங் இன்டெகிரிட்டி அண்ட் கேட்டிங் கரப்ஷன் இதை நிறைவேற்றுவதில் ஒவ்வொரு குடிமகனுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள் இதை நிறைவேற்றும் முறையாக இந்த முறை இந்த வருடம் நம்மளுடைய சென் சிவிசி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுடைய இன்டர்நெட் சைட்டில் வந்து இன்டெகிரிட்டி ப்ளட்ஜ் அப்படின்னு ஒரு இன்டெகிரிட்டி பிளட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இன்டெகிரிட்டி பிளட்ஜ் வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேர் செய்யக்கூடியது எந்த விதமான வற்புறுத்தல் கிடையாது எந்த விதமான அவசியங்களும் கிடையாது ஒவ்வொரு குடிமகனும் விருப்பப்பட்டால் இந்த ஊழலை அழிப்பதில் அவங்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த இன்டகிரேட்டிவ் பிளட்ஜை அவங்க அங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதை வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அந்த சிவிசி டாட் என்ஐசி டாட் இன்ல போயாச்சினால ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்ல வந்து இன்டகிரேட்டிவ் தனி தனிநபர் இன்டகிரட்டிவ் ப்ளட் ஃபார் தனிநபர் அல்லாதவர் ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இவங்க இந்த இன்டெகிரிவ் எடுக்கும் எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு நாடு வந்து முன்னேறுவதற்கு எது ரொம்ப முக்கியம் எந்த விதமான காரியங்களில் என்னுடைய பங்கேற்பு இருக்கும் என்று அவங்களே சொல்கிறாங்க அதை அவங்க ஒத்துண்டு கையெழுத்து கூட போட வேண்டாம் அக்செப்ட் அப்படின்னு ஒரு சுவிட்ச் அழைத்தினாங்கன்னா போதும் அவங்களுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்கப்படும் அந்த சர்டிஃபிகேட் என்னென்னா நீங்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவில ஒரு மெம்பராக ஜாயின் ஆருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய முக்கியமான அம்சம் இது நாங்கள் எதுக்கு கொண்டாந்தோம் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்கிறது வேறு கேட்பது வேறு அவர் வந்து தன்னிச்சையாக போய் இந்த இன்டர்வியூ பற்றி எடுக்கும்போது அவருடைய ஈடுபாடு கண்டிப்பாக ஓரளவுக்கு முன்னேறு என்பது எங்களுடைய நம்பிக்கை இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான திட்டம் சார் இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் அத்தனையுமே வங்கிகள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது ஜன்தன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சப்சிடிஸ் நேரடியாக மக்களுக்கு கொடுக்கறதுல இருந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா எல்லாமே வந்து வங்கிகள் தான் இன்னைக்கு செயல்படுத்துறீங்க பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலமா இன்னைக்கு வங்கிகள் மாறிக்கிட்டே வருது அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த விஜிலன்ஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது எந்த அளவிற்கு வங்கிகளுடைய சேவை மேம்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல வந்து சிஇஓ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இது ரெண்டும் வந்து செயல் செயல்படுத்துவர்கள் பண்ண வேண்டியது இது பப்ளிக்கை விழிப்புணர்ச்சி பண்ணுறது முதல் பர்பஸ் என்னன்னாக்க அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வு இந்த பொறுப்புணர்வு எங்கே வந்து நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நேர்மையான கொடுமைகள் நாங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இப்போது வாழ்க்கை தரம் உயரணும்னு வச்சுக்கங்களேன் முதல் முதல்ல அவங்களுக்கு நிதி உதவி தான் தேவை அந்த நிதியை உங்களுடைய நிதியை செமிப்பதற்கும் உங்கள் நிதி உதவி பெறுவதற்கும் வங்கிகள் தான் இப்போ பெரிய பாலமாக அறிஞ்சிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ஜந்தன் வந்ததுக்கு அப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஆகிடுது இப்போது சின்ன தொழில் பண்ணுறவங்களும் ஸ்டூடெண்ட்ஸோ ஆர் தொழிலே பண்ணாதவங்களும் அவங்களை வந்து ஒரு வந்தி அக்கௌண்ட் போய் என்னுடைய உரிமை அது எப்படி வந்ததுனாக்கா இந்த அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி அப்புறம் கவர்மெண்ட் இதில் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் கொண்டு வந்தனாக்க அடுத்த ஸ்டேஜுக்கு அப்போ தான் அவங்களால போக முடியும் முதல் படி வங்கி கணக்கை தூத்துவத்தை அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா வில்லேஜும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரான்ச்சு ஐயாயிரம் பாப்புலேஷன் இருக்கிற கம்மியான வில்லேஜஸில் வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்ட கான்செப்ட் இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எதுக்குனாக்க நடமாடும் வங்கிகள்னே சொல்லலாம் நீங்கள் அவங்களுக்கு கேஷ் வாங்குவாங்க கேஷ் கொடுப்பாங்க உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க இதில் எப்படின்னாக்க ஒரு ஒரு சமுதாயம் வளரணுனாக்கா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை தரணும் உயரணும் அந்த வாழ்க்கைத் தேரம்னா அவங்களுக்கு வந்து நான் இந்த தொழில் என்னை விட்டு போச்சுன்னா என்ன ஆகும் ஒரு அசம்பாவிதம் என்ன ஆகும் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் சொல்கிறோம் அதுக்கு வந்து நிறைய ஃபண்டு நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கார்டு வாங்கினேன் வச்சுக்கங்க ஆட்டோமேட்டிக்கலாக இன்சூரன்ஸ் கவர் ஆயிடுறாங்க ஸோ நிறைய பணத்தை முதலீடு செய்யாமலே உங்களால் வந்து யுவர் ஏபிள் டு அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு சோஷியல் செக்யூரிட்டி இது கொண்ட முடியும் ஸோ வங்கிகள் வந்து சரியான பாலம் பாமர நுக்கம் அப்படி இன்னொன்னு அந்த வங்கி வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க கிராமத்துல இருக்குன்னாக்கா கிராமத்தாலும் அவங்களுக்கு ஒன்றிடுவாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம மேனேஜர் சொன்னார்னாக்கா இது வந்து உண்மை மேனேஜர் சொன்னார்னா இது கரெக்ட் மதிப்பு சோ அவர் மூலியமா அவங்கள அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்க மத்த தாஜ்தாரோ அவர் மத்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸோ ஒரு வாட்டி எப்போ ஒரு வாட்டி தான் போவாங்க ஆனா வில்லேஜ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அவங்களோட ஒன்றி போயிருப்பாரு எதுவா இருந்தாலும் இந்த விவோ மூலிமா வந்ததுனாக்கா அவங்களுக்கும் நம்பிக்கை அதே மாதிரி வங்கிகள்ல இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னாக்க அந்த அவங்க சொல்வது கரெக்டா இருக்கும் அவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட தரம் உயரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை உணர்ந்து அவங்களுக்கு போறதுக்காக வங்கிகள் வந்து இப்போ இந்த இதுல வந்து பெரிய பெரிய பங்கு ஏற்படுத்திட்டு இருக்கு சார் அதாவது இனிமேல் அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறை தான் எதிர்கால இந்தியாவை வழிநடத்த நடத்த போறாங்கங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான செய்திகள் அவங்கள போய் சென்றடைய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அவங்கள சென்று அடைவதற்கான என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் மட்டும் இல்லை இதுக்கு முந்தின வருஷங்களில் கூட இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நாங்கள் கொண்டாடும் போது எங்களுடைய முதல் டார்கெட் சிறுவர்கள் பள்ளி சிறுவர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இவர்களுடைய இடத்திற்கு போய் அந்தந்த வளாகங்களுக்கு போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும் அதுக்கோசரம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு கட்டுரை போட்டி ஒரு பேச்சு போட்டி ஒரு வரைதல் போட்டி இதை மாதிரி போட்டிகளை நிகழ்த்தி அந்த போட்டிகளின் கருத்து வந்து ஊழலை ஒழிப்பதற்கு பங்களிப்பு எப்படி இருக்கலாம் எந்த விதமான ஊழல் நீங்கள் செய்யலாம் இது மாதிரி வந்து நாங்கள் சாரி எந்த விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு ஊழலை நீங்கள் தடுக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்கும்போது அந்த இள இளைஞர்கள் இளைய சமுதாயம் இந்த வயதிலேயே ஊழலினுடைய தன்மையும் அதனுடைய செயல்பாடுகளை எப்படி நாம் முறியெடுப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்பர் ஒன்னு நம்பர் டூ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களும் இன்டகிரேட்டிவ் பிளட்ஜில் பங்கேற்பு கொள்ளலாம் அவர்களும் தாங்கள் முன் வந்து இந்த பிளட்ஜை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நாளைய இந்தியாவின் வளரும் இந்தியாவின் நல்ல குடிமன்களாக வந்து அவர்கள் மூலியமாக நிச்சயமாக நம் சமுதாயத்தை வந்து ஒரு ஊழலற்ற சமுதாயமாக நிறைவேற்ற முடியும் இந்தியாவினுடைய மற்றும் மேலும் மேலும் உயரக்கூடும் என்ற நம்பிக்கை அதாவது ஒரு 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 மட்டும் கொண்டாட்டம் இல்லாமல் உண்மையாகவே மக்களுடைய பங்களிப்போட சேர்ந்து எப்படி வந்து அரசாங்க நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் நீங்க சொன்னீங்க சார் நன்றி வணக்கம் அதோட வங்கிகளுடைய மேம்பாட்டுக்காகவும் வங்கிகளை எப்படி அணுகலாம் அப்படிங்கறதையும் வந்து நீங்க ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில அவங்களுடைய வலுமுறைகளை சொல்லியிருக்கீங்க நேர்கள் சார்பாக நன்றி Wann habe